نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن امرأة خافت من بعلها نشوزا أو إعراضا فلا جناح عليهما أن يصلح بينهما صلحا، والصلح خير، وأحضرت الأنفس الشح، وإن تحسنوا وتتقوا فإن الله كان بما تعملون خبيرا. وقال النبي صلى الله عليه وسلم: لا يفرق مؤمن مؤمنة إن كره منها خلقا رضي منها آخر، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த லாக்டவுன் சந்தர்ப்பத்திலிருந்து ஆரம்பித்து ஜும்மாவுடைய இந்த தொழுகையை நாம் எல்லாம் மிக சீக்கிரமாக நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு பெரிய பாக்கியம் என்ன என்று சொன்னால், ஹதீஸிலே சொல்லப்பட்ட ஜும்மாவுக்கு விரைந்து வருவது, சீக்கிரமாக வருவது, சீக்கிரமாக வந்தால் கிடைக்கின்ற மகத்தான நன்மை, ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை, அதுவெல்லாம் இந்த காலத்திலே நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஜும்மாவுடைய விஷயத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்னன்னு சொன்னால், எப்போது துஹருடைய வக்து வருகிறதோ, சூரியன் நடுவானிலிருந்து உச்சி சாய்கிறதோ, உடனே மெம்பர்ல ஏறிடுவாங்க. அதனாலதான் இந்த அளவுக்கு உலமாக்கள் இடத்துல கருத்து வேறுபாடு இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜும்மாவுக்கு முன் சுன்னத்து சொல்லப்பட்டதா அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவ்வளவு நேரம் கூட கொடுக்கப்படல, எல்லாம் முன்கூட்டியே வந்துருவாங்க. சஹாபா பெருமக்கள் பள்ளியில ரெடியா இருப்பாங்க, அதான் சொல்லப்படும், பெருமானார் மெம்பர்ல ஏறுவாங்க, வாங்க சொல்லப்படும், கொடுக்குவாங்க. அதுதான் நடந்தது. நாம ரொம்ப ஜும்மாவை லேட்டாவே தொழுது பழகிட்டோம். 1 மணிக்கு பயான், 1.5 மணிக்கு ஒரு இடைவெளி, 1:40 ஹுத்பா, இது சுன்னத் அல்ல. முதல்ல எல்லா காலத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவை விரைந்துதான் தொழுவாங்க. இந்த அல்ஹம்துலில்லாஹ் பல பேருக்கு அதான் சொல்லக்கூடிய நேரத்தில் பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறோம். இதுதான் ஜும்மாவுக்கு சீக்கிரம் வர்றதுக்கு அர்த்தம். வக்து வந்ததும் வாங்க சொல்றோம். இது ஒரு பெரிய பாக்கியம். இது ஒரு தீமையிலும் கிடைத்த ஒரு நன்மை என்று இதை சொல்லலாம். இது எவ்வளவு காலம் நீடிக்கும் எனக்கு தெரியாது, அது நிர்வாகத்தினுடைய முடிவு. நான் சொல்லுகிறேன், இது பெரிய ஹைரான விஷயம், நன்மையான விஷயம், நன்மையான விஷயம். ஆக அல்லாஹ் அந்த ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். எல்லாரும் இதை பொருந்திக் கொள்ளணும். ஜும்மா அன்னைக்கு ஜும்மாவுக்கு முன்னால வேற வேலையில ஈடுபடக்கூடாது. ஜும்மாவுக்கான தயாரிப்பு தான் அசர். இப்போ ஜும்மா சீக்கிரம் முடித்த பிறகு நேரங்கள் அவ்வளவு பரக்கத்தாக இருக்குது. அல்லாஹால அவ்வளவு இதாக தந்திருக்கிறான். அதனால இந்த நேரத்தில் சீக்கிரம் வர்றதுனால பெரிய நன்மை இருக்கிறது என்பதை நான் முதல்ல உங்களுக்கு நினைவூட்டி கொள்கிறேன். இரண்டாவது, போன வாரம் சமாதானம் சிறந்தது என்ற அடிப்படையில் சில விஷயங்களை பேசியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியில் தான் இந்த வாரமும் நான் தலைப்பு எடுத்திருக்கிறேன். இங்க இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சில விஷயங்களை நம்ம பேசும்போது அந்த நேரத்தில் கரெக்டாக சில குடும்பங்களில் சில பேருக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும். அவங்க நினைச்சிருக்கிறாங்க, யாராவது ஹதரத்தில் போய் நம்ம பிரச்சனையும் சொல்லியிருப்பாங்களோ, அதனால தான் அஜித் இதை பேசுகிறாருன்னு சொல்லி. நான் இந்த இடத்துல உட்கார்ந்து சொல்ல நிச்சயமாக அது அப்படி கிடையாது. நான் யதார்த்தமாக மக்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை பார்க்கிறோம். உங்களுடைய மதரசால மொலனா மதுரத் அவர்களிடத்துல நிறைய பஞ்சாயத்துகளை பார்க்கிறேன். இன்னும் குடும்பங்கள்ல பிரச்சனை இருக்குது போல் தருது. எந்த அடிப்படையில நான் பேசுறேன்? இந்த வாரமும் கணவன் மனைவி பிரச்சனையை ஒட்டி பேசணுங்கிறது நம் போன வாரமே முடிவு செஞ்சிருந்தது. அப்ப இதையெல்லாம் பேசும்போது சிலர் எண்ணிக்கொள்றாங்க, அவங்க குடும்ப பிரச்சனைய யாரோ ஹதரத்துல சொல்லியிருப்பாங்க போல் தருது. நிச்சயமாக அதுவும் இல்லை. இதெல்லாம் நானா முடிவு செய்து பேசுறதானே தவிர, அது எல்லாருக்கும் பொருத்தமான விஷயம் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அருமையானவர்களே, எல்லா குடும்பங்களும்
முழுமையாக பாக்கியம் பெற்ற குடும்பமாக ஆக முடியாது. எந்த கணவனும் முழுக்க பாக்கியசாலியாக இருக்க முடியாது, எந்த மனைவியும் முழுக்க பாக்கியசாலியாக இருக்க முடியாது. எல்லா குடும்பத்திலேயும் மனைவியிடத்தில் சில குறைகள், கணவனிடத்தில் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். இது யாரும் விதிவிலக்கல்ல, நபிமார்கள் குடும்பம் உட்பட. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்லப்படுகிறது, அவங்களுக்கு ரெண்டு குறை இருந்துச்சு. ஒன்று, குழந்தை இல்லாத ஒரு குறை. ரெண்டாவது, அவங்க மனைவி ரொம்ப மோசமாக பேசக்கூடியவர்கள், அவங்க கடுமையாக திட்டுவாங்க. அவங்க அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, யாரெல்லாம் எனக்கு குழந்தையை கொடுன்னு சொல்லி. அல்லாஹ்த்தலா அவனுடைய ரெண்டு குறையும் நீக்கிட்டான். அவருடைய துவாவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு குழந்தையும் நாம் கொடுத்தோம். அவருடைய மனைவியும் சரியாக்கினோம். இந்த மனைவியை சரியாக்கினோம் என்பதற்கு ரெண்டு விளக்கங்கள். அதுல ஒரு விளக்கம் என்ன, அந்த அம்மா ரொம்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் திட்டுவாங்க, அல்லாஹ் சரி செஞ்சுட்டான். அப்ப நபிமார்கள் வீட்டிலே இது விதிவிலக்கல்ல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த உம்மத்துடைய ஃபாரூக், சத்தியம் அசத்தியத்தை பிரித்து காட்டக்கூடியவர்கள். பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உமரை நீங்கள் ஒரு பாதையில் வந்தால் சைத்தான் இன்னொரு பாதையில ஓடி விடுகிறான் என்று. ஒரு போரில் இருந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வருவாங்க, ஒரு பெண்மணி வந்து சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சலாமத்தோடு ஆரோக்கியத்தோடு வந்துவிட்டால் உங்கள் முன்னிலையில தப்படிக்கலாம் என்று நான் எண்ணியிருந்தேன். தப்புங்கிறது சலங்கை இல்லாத முரசு, அது அடிக்கலாம் மார்க்கத்தில், நான் அடிக்கலாம் நினைச்சிருந்தேன், அனுமதி கொடுங்க. அப்படியா, சரி அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா நபிக்கு முன்னால் அடிச்சுட்டு இருந்தாங்க. அபூபக்கர் வந்தாங்க, உஸ்மான் வந்தாங்க, அந்த அம்மா அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. உமர் வந்ததும் அந்த அம்மா அந்த தப்பை தனக்கு கீழே வச்சுக்கிடுச்சு. உமர் வந்ததும் அப்பதான் நபி சொன்னாங்க, சைத்தான் சைத்தான் உங்களை கொண்டா வேற பாதையில் ஓடுறான், நாங்கள்லாம் இருக்கிறோம், இந்த அம்மா தப்பு அடிச்சுட்டு இருந்துச்சு, நான் தப்பு அடிக்கலாம், அது எல்லா நேரமும் அடிக்கக்கூடாதுதான். அப்ப ஹஜ்ரத் அபூபக்கர் வந்தாங்க, அப்பயும் அந்த அம்மா அடித்துக் கொண்டிருந்தது. உஸ்மான் வந்தாங்க, அடித்துக் கொண்டிருந்தது. உமர் ரலியல்லாஹு வந்ததும் அந்த அம்மா நிறுத்திடுச்சு, தன்னுடைய பிட்டத்துக்கு கீழே அதை வச்சுட்டாங்க. அப்பதான் நபி அவங்க சொன்னாங்க, உமரை நீங்கள் ஒரு பாதையில நடந்தா சைத்தான் வேற பாதையில ஓடி போறான்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட உமர் வீட்டிலேயும் மனைவி குரல் ஓங்கித்தான் இருந்தது. எந்த சைத்தானை கண்டா உமர் ஓடி போறானோ அந்த உமர் வீட்டிலையும் யாருடைய குரல், மனைவி குரல் ஓங்கித்தான் இருக்கு. உங்க வீட்டில் மட்டும் இல்ல, அங்கேயும் அப்படிதான் இருந்தது. இதை புரிந்து கொள்ளணும். நாம நம்ம மனைவி தான் இப்படி பேசுறாங்கன்னு நினைக்க கூடாது. உமர் வீட்டுக்கும் ஒருத்தர் வந்தாரு, நான் மனைவியை பத்தி சொல்றதுக்கு, அங்க சத்தம் பலமா இருந்தது, திரும்பி போயிட்டாரு. இப்ப நானும் உமரும் சமமா தான் இருக்கிறோம் இந்த விஷயத்திலன்னு சொல்லி. இப்ப அருமையானவர்களே, நாம் இந்த விஷயத்துல கணவன் மனைவி விவகாரங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக பல விஷயங்களை பார்க்கணும். எல்லா இடங்களிலும் நிறைகளும் குறைகளும் இருக்கத்தான் செய்யும். மார்க்க திருமணத்துக்கு முன்னால நிறைய வழிகாட்டுது. மார்க்கத்தை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க, அழகு செல்வம் இதெல்லாம் பார்க்கறது, மார்க்கத்தை பாருங்க, கொஞ்சம் அழகையும் பாருங்க, மனைவியை பார்த்து கொள்ளுங்க. எந்த பெண்ணை நிக்காசிலாம் நினைக்கிறீங்களோ பார்க்க அனுமதியும் கொடுக்கதானே, பார்க்கறதுக்கு ஒரு முறை இருக்குது. நாம நினைக்கிற மாதிரி இவர் தான் உன்னுடைய கணவர், உன்ன உன் மாப்பிள்ள பெண் பார்க்க வர்றாரு அப்படி சொல்லக்கூடாது, அதுக்கு ஒரு முறை இருக்குது. பெருமானார் காலத்தில் சஹாபா பெருமக்களும் அதை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்தாங்க. மணக்க போகிற பெண்ணை சில நேரத்தில் கல்யாணத்துக்கு பிறகு கணவன் அழகா இல்லாததுனால மனைவி இருக்கலாம், மனைவி அழகா இல்லாததுனால கணவன் இருக்கலாம். இந்த நிலை வராமல் இருக்க ஒரு தடவை பார்த்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எந்த சஹாபி வந்தாலும், யார சொல்லலாம், மனம் முடிக்க விரும்புகிறேன், இப்போ கேட்பாங்க அந்த பெண்ணை பார்த்து விட்டாயான்னு கேட்பாங்க. அதனால பார்த்து முழு சம்மதம், இது ரொம்ப தேவை. சம்மதம் இல்லாம நெருக்க ரொம்ப ஒரு அழுத்தம் கொடுத்து நிக்கா திருமணங்கள் நடக்கக்கூடாது. ரெண்டு பேருடைய அந்த பையனுக்கு விருப்பமா பெண்ணுக்கு விருப்பமானு சொல்லி மார்க்க ரெண்டு பேருக்கு உரிமைகளை கொடுத்துருக்குது. விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது. சாபித்துங்கிற ஒரு சஹாபி, ஒரு சிறந்த சஹாபி, அவர் அழகான சஹாபி, ஆனா அதே நேரத்தில் அவருடைய தோற்றம் நல்லா இருக்காது, நல்ல குணம் நல்ல மார்க்கப்பட்டு அவருக்கு ஒரு அழகான பெண்மணியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த அம்மா தன்னுடைய கணவருடைய மார்க்கம் கணவருடைய குணம் எல்லாத்தையுமே பார்க்குது, நல்ல மனிதர். அதே நேரத்தில் அவருடைய அழகு பிடிக்கல, இந்த பெண்மணி அழகா இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் ஓடுது, அந்த அம்மாவால முடியல, அவங்க நினைக்கிறாங்க இந்த நல்ல மனிதருக்கு மனைவியாக வாழ்ந்து அவருக்கு துரோகம் செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நேரடியாக போறாங்க, யா ரசூலல்லாஹ், என் கணவர் சாமி நல்ல மனிதர், மார்க்கப்பட்டுள்ளவர், ஒழுக்கமானவர், ஆனா அவர் கூட நான் வாழ்ந்தா நான் அவருக்கு வந்து நயவஞ்சகத்தனம் செஞ்சிருவேன்னு பயப்படுறேன், என் கணவருடைய அழகு எனக்கு பிடிக்கல, வெளிப்படையா சொல்றாங்க.
வெளிப்படையா சொல்ல, அவருடைய அழகு எனக்கு பிடிக்கல, நல்ல மனிதர். சில நேரங்களில் அவரை பார்த்தா இவ்வளவு கோபம் வருது, அவர் முகத்துல காரி துப்பிடலாமான்னு சொல்லி இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க நபி அவங்க. இவ்வளவு இருப்பா, சரி இதுக்கு மேல வாழ முடியாது, சரி நீ அப்படியானா உனக்கு அவர் தந்த தோட்டம் அதை நீ வந்து அந்த மகரை திருப்பி கொடுத்து ஹொலா வாங்கிக்கன்னு சொன்னாங்க. அப்போ சில நேரங்களில் திருமணத்திற்கு பிறகு இப்படி எல்லாம் ஆயிடக்கூடாது, இந்த பெண்ணுடைய விருப்பத்தையும் கேளுங்க. பெருமானார் காலத்தில் எத்தனையோ சம்பவங்கள், பெண் விருப்பம் இல்லாம நடந்த கல்யாணத்தை அல்லாஹுடைய தூதர் நிறுத்தி வச்சுட்டாங்க. அல்லாஹுடைய தூதர் நிறுத்தி வச்சுட்டா ஒரு பெண்மணி வருவாங்க யாரும் சொல்லலாம், என் தந்தை என்கிட்ட கேட்காம நிக்காக பண்ணி வச்சுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்மாட்ட கேட்டு சொல்லுவாங்க, நீ விரும்பினா இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம், இந்த கல்யாணம் வந்து செல்லாதுன்னு சொல்லிடலாம். இருந்தாலும் அந்த பெண்மணி பெண்களுக்கான உரிமை என்ன என்று தெரிய விரும்பினேன், என் தந்தை யாருக்கு மனம் முடித்து வைத்தாரோ நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னான். அருமையா, அதனால கல்யாணத்துக்கு முன்னால கொஞ்சம் நல்ல விருப்பங்கள், இருவருக்குமான சம்மதங்கள், இதை முதல்ல உறுதிப்படுத்தணும். நாம மற்ற விஷயங்கள் பத்திரிகை அடிப்பதுல சமையல் விஷயங்கள்ல கவனம் செலுத்துறோம், இவர்களுடைய மன விருப்பத்தை பார்க்கறது இல்லை. அப்ப இது மார்க்க நமக்கு வலியுறுத்தது. கல்யாணம் ஆன பிறகு நம்ம முதல்ல கேள்விப்பட்டது ஒன்னா இருக்கலாம், அப்புறம் நடக்கிறது வேற ஒன்னா இருக்கலாம். நல்ல பையன் சொல்லியிருப்பாங்க, பார்த்தா மாற்றமா இருக்கும். நல்ல பெண்ணும் சொல்லியிருப்பாங்க, கல்யாணத்துக்கு பிறகு மாற்றமா இருக்கும், இப்படி அமையலாம், நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை, அங்கேயும் நாம அழகான வாழ்க்கை தான் நடத்தணும். மார்க்க நமக்கு சொல்வது நல்ல கணவனாக இருங்கள், நல்ல கணவனாக இருங்கள், அவ்வளவுதான். மனைவி எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. நான் உங்களிலே தன்னுடைய மனைவியரிடத்தில் சிறந்த முறையில் நடப்பவன் அதான் சொன்னான். ஆனா இருக்கும் அவங்களுடைய மனைவி எப்படிப்பட்டவங்க அதை சொன்னதில்லை, ஆனா நான் என் மனைவி மார்க்க நல்லவனாக நடக்கிறேன். அவங்களுடைய உணர்வுகளை மதிச்சாங்க, அவங்களுடைய எண்ணங்களை மதிச்சாங்க, எல்லா சந்தர்ப்பத்திலும் அவங்களுக்கு முன்னால் அழகா நடந்தாங்க, கோபப்பட்டது கிடையாது. இதுதான் இந்த சுல் ஸல்லல்லாஹு வாழ்க்கை முறை, மனைவியருடைய உணர்வு மதிக்கிறான். ஒரு முறை பெருமானார் மதீனமா நகருக்கு அபிசீனிய வீரர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அம்பு பயிற்சியில் ஈடுபடுவதில் மிக கில்லாடைகள், அம்பிருந்து விளையாடுவதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்கிறாங்க, யார சொல்லலாம், இந்த பள்ளி வளாகத்தில் நாங்கள் பயிற்சி விளையாட்டில் ஈடுபடுத்துமான்னு சொல்லி சொன்னாங்க. விளையாடுங்க பயிற்சி விளையாட்டு மஸ்ஜித் நபியுடைய ஒரு ஓரத்தில் நடக்குது. அப்ப அந்த விளையாட்டை பார்க்கலாம் என்று அன்னை ஆயிஷாவுக்கு ஒரு ஆர்வம், ஒரு ஆசை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, கேட்டாங்க, யா ஹுமைரா துஹிப்பீன் அன் தன்ஸுரி இலைஹிம், என்ன உங்களுக்கு அந்த விளையாட்டை பார்க்கணும்னு ஆசையான்னு கேட்டாங்க. விளையாட்டை பார்க்கணுமான்னு சொல்லி, ஆமா யார ஸல்லல்லாஹ், வாங்க எனக்கு பின்னால வந்து நில்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பின்னால ஹஜ்ரத் ஆயிஷாவை நிக்க வச்சுக்கிட்டாங்க. அந்த அபிசீனிய வீரர்கள் விளையாடுவதை பார்க்கறாங்க, விளையாடுறத ரசிச்சு பார்க்கறாங்க. ஆயிஷா அவங்களுக்கு வயசு சின்ன வயசு தான். கொஞ்ச நேரம் போகுது, பெருமானார் கேட்கிறாங்க, என்ன ஆயிஷா போதுமா, ஹஸ்புகி போதுமா அப்படின்னு சொல்லி ஆயிஷா சொல்றாங்க, இல்ல லா தாஜல், அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க. கொஞ்ச நேரம் போகுது, மறுபடியும் ஆயிஷா கேட்கிறாங்க, பெருமானார் கேட்கிறாங்க, ஹஸ்புகி போதுமா ஆயிஷா விளையாட்டை பார்த்தது, இல்ல இல்ல லா தாஜல் அவசரப்படாதீங்க. கொஞ்ச நேரம் போகுது, கேட்கிறாங்க, போதுமா ஆயிஷா, லா தாஜல் அவசரப்படாதீங்க. அதுல ஆயிஷா சொல்றாங்க, கடைசி வரைக்கும் நான் அவசரப்படாதீங்கன்னு தான் சொன்னேன், கடைசியில நானாக திரும்பாதவரை அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பல, கடைசி வரைக்கும் நின்றுட்டு தான் இருந்தாங்க எனக்காக வேண்டி. இப்ப நம்ம எரிச்சப்படுறோம், எரிச்சப்படுறோம் பல விஷயங்கள்ல. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவியின் உணர்வுகளை அங்க மதிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள அவ்வளவு கண்ணியமாக நடப்பாங்க. வீட்டில் எப்போதுமே அங்க பிரியாணியும் இறைச்சியும் இருக்காது. நாம வீட்டுக்கு போனா வசமா இருந்தா சந்தோஷமா இருப்போம், ரசமா இருந்தா தூக்கி விசும்போம். அங்க அப்படி இல்லை, சாதாரண உணவுகள் தான். போவாங்க, என்ன இருக்கு வீட்டில் அப்படின்னு கேட்டா சில ரொட்டி துண்டுகள், அந்த காலத்தில் காடி வினிகர் சொல்லக்கூடிய புளிச்ச திரமம் ஊர்கா மாதிரி அதான் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, நியமல் இதாம் அல் ஃபல், இந்த வினிகர் இருந்தா போதுமே, இந்த சமையல் காடு இருந்தா போதுமே, இதுவே நல்ல குழம்பாச்சு, இது இருந்தா போதும், முன்னால வைங்க. இப்படி பெருமானார் இருந்தாங்க. வீட்டில் எதுவும் இல்லையா, காலையில ஃபஜ்ர்ல இருந்து சாப்பிடாமல் இருப்பாங்க. வீட்டுக்கு வந்து எதுவும் இல்லைன்னா சொல்லிடுவாங்க, இன்னிசாயி நான் நோம்பு வச்சிருக்கிறேன். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதரும் இருந்தாங்க. இவ்வளவு பெருந்தன்மையோடு இருந்த போதிலும் அவங்க குடும்பத்திலையும் பிரச்சனை. அவங்க மனைவிமாரும் அவங்கள எதிர்த்து பேசுறாங்க, அவங்கள்ட்ட காசு கேட்கறாங்க, அதிகமா கொடுங்க. நம்ம மனைவி நம்மளை எதிர்த்து பேசுனா நம்ம ஆச்சரியப்படுறோம், செலவுக்கு காசு அதிகமா கொடுன்னு சொல்றோம், கொடுன்னு சொன்னா வருத்தப்படுறோம். இது எங்கே நடந்துச்சு,
அங்கே நடந்துச்சு. பெருமானாருடைய வீட்டிலையும் அங்க ஒரு மனைவி இல்லை, எத்தனை மனைவி, 9 மனைவி ஒரே நேரத்தில். எவ்வளவு பிரச்சனை இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு மனைவிக்கும் இன்னொரு மனைவிக்கும் போட்டி போறாம பெருமானார் செல்ல ஆலோசனை, ஒரு வீட்டில் கொஞ்ச நேரம் அதிகமா இருந்துட்டா மற்ற மனைவிமாருக்கு பொறுக்காது. ஆஹா, அங்கேயும் ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க என்ன நடக்குது? இது நடந்துச்சு. இதெல்லாம் பெருமானாருடைய மனைவி, இத்தனைக்கு அந்த மனைவி மாதிரி யார், அல்லாஹ் தான் தேர்ந்தெடுத்தான். இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுங்க, இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுங்க, அல்லாஹ் தான் தேர்வு செஞ்சான். அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பெண்களிடத்துல இவ்வளவு விஷயம் இருந்துச்சு. நம்ம ஆச்சரியப்படுறோம், ஏன்னா பெண்கள் அவங்களும் சாதாரணமான மனிதர்கள் தான். அவங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியாக இருந்த போதிலும் ஒரு நாள் ஹஜ்ரத் ஹஃப்ஸா வீட்டுக்கு நபி அவங்க போனாங்க, கொஞ்சம் லேட்டா வர்றதுக்கு. அப்போ ஹஜ்ரத் ஆயிஷா, சவுதா, சஃபியா இந்த மூணு பேரும் பேசிக்கிறாங்க, என்ன ரொம்ப லேட்டாகாத வரக்கானமே அங்கிருந்து. இப்போ சொன்னாங்க, இல்லை இல்லை, தாயிப்பில் இருந்து கொஞ்சம் தேன் வந்திருக்குது, அதை ஹஃப்ஸா வந்து நபிக்கு குடிக்க கொடுக்குறாங்க. ஓஹோ, தேன் குடிக்கிறதுக்காக நீ அங்கே போகிறாங்களா, இனிமேல் தேன் குடிக்கிறத நிறுத்தணும். அதுக்கு என்ன செய்யறது, நம்ம மூணு பேர் வீட்டுக்குள்ளே யார் வீட்டுக்குள்ள நபி முதல்ல வந்தாலும் என்ன, உங்க வாயிலிருந்து துர்நாற்றம் வருது, கருவேல மரத்தினுடைய பிசின் வாட வருதுன்னு சொல்லணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க மூணு பொம்பளைங்க சேர்ந்து. அப்ப அவங்க சொல்லுவாங்க, இல்லையே நான் தேன் தானே குடிச்சேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நாம சொல்லணும், நீங்க குடிச்ச தேன்ல உள்ள அந்த தேனீக்கள் ஒருவேளை கருவேல மரத்துல உட்கார்ந்துட்டு வச்சிருமோ தெரியல, கருவேல மரத்துல உட்கார்ந்துட்டு வந்ததுனால துர்வாடை அடிக்குதுன்னு சொல்லணும் அப்படின்னு செஞ்சாங்க. அப்ப நபி அவங்க, ஆஹா, நான் அப்படியே செஞ்சுட்டேன், துர்வாடையா வருது தேன்ல, இனிமே தேனை குடிக்க மாட்டேன், ஆறாமாக்கிட்டான், தேனே குடிக்க மாட்டேன்னு சொல்லி அல்லாஹ் அதை கண்டிச்சு குர்ஆன்ல ஆயத்தை இறக்குனான். நபியின் குடும்ப சண்டைய குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிம் மா அஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் ஹலாலாக்கின தேனை நீங்க எப்படி ஹராமாக்கலாம், உங்களுடைய மனைவியரை திருப்திப்படுத்துவதற்கு அல்லாஹ் ஹலாலாக்கின ஒன்றை ஹராமாக்குவீங்களான்னு கேட்கிறான்ல. அப்ப அங்கேயும் பிரச்சனை இருக்கதான் செஞ்சது. அங்கேயும் பல மனைவிமார்கள், ஒரு மனைவி அல்ல, அங்க கொஞ்ச நேரம் இருந்தா இங்க பிரச்சனை, இங்க இருந்தா அங்க பிரச்சனை, இது எல்லாவற்றையும் அல்லாஹுடைய தூதர் அழகா சாதிச்சு காட்டினாங்க. எந்த மனைவியும் தலா சொல்லல, தலா சொல்லக்கூடிய தருணங்கள் வந்தது. ஒரு முறை ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹுவர்கள் சொல்றாங்க, பாருங்க எப்படிலாம் அன்னைக்கு நடந்துச்சுங்கிறத இந்த சம்பவத்தின் மூலம் உணர்ந்து கொள்ளணும். நம்ம குடும்பத்துல மட்டும்தான் பிரச்சனை இல்ல. உமர் தானு சொல்றாங்க, நான் வீட்டுல சில ஆண்களோடு ஆலோசித்து கொண்டிருந்தேன், என் மனைவி திடீர்னு வந்து ஒரு கருத்து சொன்னாங்க, இதை எப்படி செஞ்சா நல்லா இருக்குமேனு சொல்லி. இப்ப நான் சொன்னேன், பொம்பளை நீ எதுக்கு வந்து பேசுற, உனக்கு எந்த உரிமையும் இல்லை, போ நான் பேசிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு என் மனைவி சொன்னாங்க, பொம்பளைக்கு உரிமை இல்லை, நீங்க சொல்றீங்க, உங்க மகளை போய் பாருங்க, நபியின் மனைவிமார்கள் நபி எதிர்த்து பேசிட்டு இருக்கிறாங்க, நீங்க ஏண்ட பேசுறீங்க, உரிமை இல்லைன்னு சொல்லி. பெருமானார் வீட்டுல சண்டை நடக்குது, நபியின் மனைவிமார்கள் நபியை எதிர்த்து பேசுறாங்க, உங்க மகளும் தான் போய் பேசுறாங்க, போய் பாருங்க. என்னடா இது புதுசா இருக்குது. அதுல சுமர் ரதியல்லாஹு அவர்கள் ஆயிஷாட்ட வர்றாங்க, ஏன்னா நீங்களா நபி ஏற்று பேசுவீங்களாமேனு சொல்லி. ஆயிஷா சொன்னாங்க, என் விஷயத்துல தலையிட தேவையில்லை, உங்க மகளை போய் முதல்ல பாருவோம். ஏண்டா இதுக்கு வர்றீங்க, உங்க மகளே பேசுறாங்க நபி எதிர்த்து, எதுக்கு நீங்க ஏண்டா வந்து பேசணும். அவங்க கடுமையா கோபமா பேசிடுறாங்க, உம்மு சலமாட்ட போறாங்க, என்ன நபி ஏற்று பேசுனீங்களாமேனு சொல்லி. உம்மு சலமா கேட்பாங்க, உமரை எல்லா விஷயத்திலையும் மூக்க நுழைக்கிறீர், எங்களுக்கும் பெருமானாருக்கும் மத்தியில விஷயத்திலயும் மூக்க நுழைக்காது, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, எல்லா விஷயத்திலையும் தலையிடுறீங்க, எங்களுக்கும் நபிக்கும் ஆகிற பிரச்சனை இருக்கும், அது கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் உள்ள பிரச்சனை, நீங்க யார் வந்து பேசுறதுக்கு. அவங்களும் கடுமையா திட்டி விடுறாங்க, கடைசியா தான் மகள்கிட்ட போறாங்க, என்ன ஹப்ஸா, பெருமானாரிடத்துல நீங்க எல்லாம் எதிர்த்து பேசுறீங்களாமே, குரலை உயர்த்தி பேசுறீங்களாமே, நபி இடத்துல செலவுக்கு அதிகமா காசு கேட்கறீங்களாமே, இதெல்லாம் உண்மைதானான்னு சொல்லி. ஆமா உண்மைதான், இதெல்லாம் நடந்ததுதான் சொல்லி. இப்போ ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் தன் மகளை கண்டிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல இப்படி நடக்கிற பெண்கள் நஷ்டவாளிகள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல இப்படி நடக்கிற பெண்கள் இழப்புக்குரியவர்கள் என்று கண்டிக்கிறாங்க. மகளை எச்சரிக்கை பண்ணிட்டு வந்துடுறாங்க, மகளை நீ அழகு கிடையாது, உனக்கு அழகு இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் உன்னை மனைவியாக ஏற்றிருப்பது எனக்காக, எனக்காக, என்னுடைய நட்புக்காக, என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் உன்ன மனைவியா வச்சிருக்காங்களே தவிர உன்னுடைய அழகுக்காக அல்ல, உன்னுடைய அழகு என்ன உனக்கே தெரியும், ஜாக்கிரதையா இருந்துக்க, பெருமானார் உன்னை தலாக் சொல்லிட போறாங்க அப்படின்னு எச்சரித்துட்டு வந்துடுறாங்க. இதுக்கடையில பெருமானாருக்கும் அவங்க மனைவிமாருக்கும் பிரச்சனை ரொம்ப முத்தி போச்சு. எந்த அளவுக்கு முத்திருச்சு, பெருமானார் ஒரு சத்தியம் பண்ணிட்டாங்க, எந்த மனைவிமார்ட்டையும் ஒரு மாசத்துக்கு நெருங்க போறது இல்லை. ஹதீஸ்ல வருது, அப்ப எவ்வளவு பிரச்சனை முத்தி இருக்குன்னு பாருங்க.
ஒரு மாத காலத்திற்கு யாரோடும் நெருங்குறது இல்லை, யாரோடையும் பேசுறது இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டு வீட்டில் ஒரு தனி அறையில் போய் உட்கார்ந்துட்டாங்க. இப்படி சத்தியம் பண்ணா என்ன சட்டங்கிற சட்டங்கள்லாம் அதை வச்சு வருது. மனைவிமார் யாரோடையும் பேசுறது இல்லைன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி மதீனாவில் பெரிய பரபரப்பாகுது. நபி அவங்க மனைவிமார்கிட்ட பேசுறது இல்லையா, முனாஃபிக்குகள் இந்த சந்தர்ப்பத்தை தான் பார்த்துட்டு இருந்தாங்க, பரப்பி விட்டுட்டாங்க. நபி தன்னுடைய மனைவிமார்களை பூரா தலாக் சொல்லிட்டாங்க, மனைவிமாரையெல்லாம் தலாக் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி உமர் ரதியல்லாஹு அன்ஹு இதை கேள்விப்பட்டு மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க. வந்தாங்க சஹாபாக்கள் எல்லாம் கவலையோடு உட்கார்ந்துருக்கிறாங்க. என்னப்பா தெரியல, அல்லாஹ்வுடைய தூதர் யார்த்தையும் பேசாம தனியாக உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு இடுப்பில் சுளுக்கு வேற ஏற்பட்டுருந்துச்சு காலில், அதனால பள்ளிக்கும் தொலை வரல. அதனால அங்கே வீட்டில் தனியாக அறையில் உட்கார்ந்துக்கிட்டாங்க, வீட்டிலேயே தொழுதுக்கிட்டாங்க. பெருமானார் யார்த்தையும் பேசுறது இல்லை, அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாங்க. உள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடைக்குமான்னு கேட்டாங்க. பெருமானார் வீட்டுக்கு காவலாக ரபாஹங்கிற ஒரு அடிமை இருக்கிறார், உமர் தான் போய் கேட்குறாங்க உமர் வரட்டுமான்னு கேளுங்க. போய் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க, இல்லை அனுமதி இல்லை. ரெண்டாவது தடவை கேட்குறாங்க, அனுமதி இல்லை. உமர் தான் மூணாவது தடவை சொல்கிறாங்க, பெருமானாரிடம் சொல்லுங்கள் நான் என் மகளுக்காக பரிந்துரைத்து பேச வரவில்லை, என் மகளுக்கு பேச வந்திருக்கேன்னு நினச்சிட போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மகளை கொல்ல சொன்னால் கூட நான் கொண்டு போட்டுருவேன்னு சொல்லுவேன். பெருமானார் என் மகளை கொல்ல சொன்னால் நான் கொன்றுவேன், பரிந்துரைத்து பேச வரல, நான் நபியை பார்க்கணும் எனக்கு அனுமதி கேளுங்க. அப்போ கடைசியாக போய் அனுமதி கேட்டப்போ உமரை வல்ல வர சொல்லுங்கன்னு சொன்னான். அப்போ உமர் ரதியல்லாஹுவர்கள் அப்போ தான் பெருமானாருடைய வீட்டில் அவங்களுடைய தனி அறையை பார்க்குறாங்க, அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. இந்த அறையை பார்த்ததும் உமர் தானுடைய கண்களில் அப்படியே சாரசாரியாக கண்ணீர் கொட்டிடும். ஏன்னா நபியுடைய வீடு எப்படி இருந்துச்சுங்கிறத அந்த ஹதீஸில் நமக்கு சொல்லப்படுது. பெருமானார் வீட்டில் என்ன இருந்துச்சு அது சொல்கிறாங்க. உமர் பார்த்தா சில கருவேல மரத்தினுடைய இலைகள் இருக்குது, கருவேல மரத்தினுடைய இலைகள் சாதாரணமான பேரிச்ச நாரினால் நெருப்பப்பட்ட ஒரு சின்ன நிரப்பப்பட்ட ஒரு தலகாணி இருக்குது, சாதாரண ஒரு பாய், அதில் தான் நபி அவங்க படுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய முதுகெல்லாம் அந்த பாயினுடைய அச்சு பதிந்து இருக்குது. உமர்தான் அவர்கள் வந்த விஷயத்தை விட்டுட்டு அதை பார்த்துட்டு அழுதுட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் ஒன்றுமே இல்லையான்னு சொல்லி. ஏன் உமர் அழுதுறீங்க, இந்த மன்னர்கள் எல்லாம் இவ்வளோ சுகமாக வாழ்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் இப்படி இருக்குதுன்னு சொல்லி. இல்லை அவங்களுக்கு உலகம் தாராளமாக்கப்பட்டது, மறுமையில் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு அல்லாஹத்தாலா இந்த உலகத்தை சுருக்கிறான், மறுமையில் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி. அருமையானவர்களே, ஆடம்பரம் வேண்டாம், ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம், எல்லாம் இருந்தாலும் சரி எளிமையாக வாழுங்க. இருக்குது என்பதற்காக ஆடம்பர வாழ்க்கையை விட்டுருங்க. அல்லாஹுடைய தூதருடைய வீடு அவ்வளவு சின்ன வீடு, அவ்வளவு சின்ன அறை, ஒன்றுமே இல்லை. அதை பார்த்ததும் உமர் அழுதுட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்ததை சொல்கிறாங்க. யார சொல்லலாம், இந்த பெண்கள் மக்கால இருக்கிற வரைக்கும் நமக்கெல்லாம் கட்டுப்பட்டு தான் இருந்தாங்க, மதீனா வந்த பிறகு இங்கே உள்ள பெண்களை பார்த்து நம்ம பெண்களும் குனிஞ்சிட்டாங்க, நம்மளை எதிர்த்து பேசுகிறாங்க. என் மனைவி என்ன எதிர்த்து பேசுகிறா, உங்கள் மனைவிமார்கள் உங்களை எதிர்த்து பேசுகிறாங்க. இப்படி உமர் ரதியல்லாஹுவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஆறுதலாக சில வார்த்தைகள் பேசுகிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாத காலம் மனைவியரிடத்தில் பேசாமல் நெருங்காமல் இருக்கிறாங்க. ஒரு மாதம் முடியுது. ஒரு மாதம் முடிஞ்ச பிறகு அல்லாஹ் வந்து பெருமானாருக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கிறான். இது வரங்க அவங்க மனைவியர்கிட்ட பூரா சொல்லுங்க, இது குரான் சூரத்தில் ஹஜாமில் வருது, எல்லாத்தையும் சொல்லுங்க. பெருமானாருடைய வாழ்க்கை வேணும்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை புரிஞ்சிக்கொள்ளணும், அவங்க என்ன செலவுக்கு தர்றாங்களோ அதை விட அதிகமாக கேட்கக்கூடாது. இல்லை துன்யாதான் வேணும்னு சொன்னால் தாராளமாக தலாக் சொல்லியெல்லாம் விட்டுறோம் போயிருங்க. அல்லாஹ் சொல்லுங்க, குல்லி அஸ்வாஜிக்க நபியே உங்கள் மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள், இன் குன்துன்ன துரிதுனல் ஹயாத் அத்-துன்யா வஸீனத்ஹா, இந்த உலக வாழ்க்கை உலக அலங்காரம் வேணும்னா ஃபதஅலைன வாருங்கள், உமத்திஅகுன்ன வஉஸர்ரிஹுன்ன சராஹன் ஜமீலா, நீங்கள் கேட்கறத கொடுத்து தலாக் சொல்லிடுறாங்க. வயின் குன்துன்ன துரிதுன அல்லாஹ வ ரசூலா, நீங்கள் அல்லாவையும் ரசூலையும் ஆகரத்தையும் நாடினால் உங்களுக்கு மறுமையில் பரிசு, அல்லாவுடைய தூதத்தை எதையும் கேட்காதீங்க. ரெண்டில் ஒன்று, தலாக் சொல்லவா என் கூட ஒழுங்காக வாழ்றீங்களா. இப்போ பாருங்க, பெருமானாருடைய மனைவிமார்களுக்கு தலாக்கு சொல்லுகிற அளவுக்கு நிலைமை வருது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமாரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஆயிஷாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறார், ரெண்டில் எதை தேர்வு செய்கிற, எங்கூட வாழ்றதையா பிரியறதையா, முடிவு பண்ணிக்க, அவசரப்படாத, உன் பெற்றோர்கள்ட்டையும் கேளு, அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்க, எங்கூட வாழ்றதா இருந்தால் நான் தர்றதை தான் வாங்கி கொள்ளணும். ஆனால் எல்லா மனைவிமாரும் நாங்கள் இனிமேல் நீங்கள் என்ன தர்றீங்களோ அதை புரிந்து கொள்கிறோம்,
நீங்க தர்றதை விட அதிகமாக கேட்க மாட்டோம், நாங்க உங்களோட வாழ்வதை தேர்வு செய்கிறோம் என்று எல்லாரும் பெருமானாரோடு வாழ்ந்தாங்க. அருமையானவர்களே, அல்லாஹுடைய தூதருடைய வீட்டிலையும் இத்தனை பிரச்சனைகள், இத்தனை சமாதானங்கள், அல்லாஹ் சட்டங்களை இறக்கி வைக்கிற அளவுக்கு பிரச்சனைன்னு சொன்னா நம்ம குடும்பங்கள்லாம் எம்மாத்திரம், நம்ம குடும்பங்கள் எம்மாத்திரம், எல்லா வீட்லையும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். உமர்மானுடைய காலத்துல ஒரு மனிதர் இருந்தாரு, அவர் கல்யாணம் பண்ற பொம்பளை இங்க பூரா அவர்கிட்ட கொலா வாங்கிட்டு போயிடுவாங்க, அவரை பிடிக்கலன்னு சொல்லி கொலா வாங்கிட்டு போயிடுவாங்க. உமர்லானும் இந்த தகவல் தெரிய வருது, என்னப்பா உண்ட கல்யாணம் பண்ற பொம்பளைங்க பூரா கொலா வாங்கிட்டே போயிடுறாங்க. அவர் சொன்னாரு, நான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுவேன், எப்பயாவது கேட்பேன் அல்லாஹ் மீது சத்தியமா என்ன பிடிச்சிருக்குதான்னு கேட்பேன், அவ சொல்லுவா அல்லாஹ் மீது சத்தியமானு கேட்டுட்டீங்க உங்களை அறவே பிடிக்கலன்னு சொல்லிடுவா, சரி பிடிக்காம என் கூட ஏன் வாழ்ற, பிடிக்கலன்னா கொலா வாங்கிக்க, அவ கொலா வாங்கிட்டு போயிடுவான்னு சொல்லி. இப்படிதான் நடக்குது, இல்ல நீ பொய் சொல்றேன்னு சொன்னான், இல்ல நீங்க வீட்டுல இப்போ ஒரு மனைவியை கட்டியிருக்கிறேன் வந்து யாரையாவது என் கூட அனுப்புங்கன்னு சொல்லி உமர் ஒருத்தர் அனுப்புறாங்க, ஒரு வீட்டுக்கு போங்க, ஒரு மனுஷர் ஒளிஞ்சு நின்னுக்கிறார், இவர் தான் மனைவிட்ட கேட்கிறார், என்ன உனக்கு பிடிச்சிருக்குதா என்ன எல்லாமே சத்தியமா சொல்லு, அந்தமா சொல்லுது இல்ல உங்களை பிடிக்கவே இல்லை, சுத்தமா பிடிக்கல, எல்லாம் இது சத்தியம் விட்டு கேட்டீங்க உனக்கு பிடிக்கவே இல்லை எனக்குன்னு சொல்லி. இப்ப ஒளிஞ்சு நின்ன மனிதர் உமர்கிட்ட போய் சொல்ற, ஆமா அந்த மாமா அப்படிதான் சொல்லுது, பிடிக்கவே இல்லைன்னு சொல்லுது. உமர் தானும் அந்த பெண்ணை கூப்பிட்டான், ஏமா கணவனை பிடிக்கலன்னு சொன்னேன், அவர் சத்தியம் பண்ணி கேட்டாரு நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். உமர் சொன்னாங்க, சத்தியம் பண்ணி கேட்டாலும் சரி பொய் சொல்லு, கணவனை பிடிக்காட்டாலும் பிடிக்குதுன்னு சொல்லுன்னா, கணவனை பிடிக்காவிட்டாலும் பொய்யாவது சொல்லு பிடிக்குதுன்னு சொல்லு சொல்லிட்டு சொன்னாங்க. கணவன் மனைவிக்கு மத்தியில் பொய் சொன்னாலும் தப்பில்லை, எல்லா வீட்டிலையும் அன்பு என்பது இருப்பதில்லை, எல்லா வீட்டிலையும் கணவன் மனைவி அன்பா இருக்கணுங்கிற தேவையில்லை, எல்லாருக்கும் அவங்க மனைவி பிடிக்கும்னு சொல்ல முடியாது, எல்லா பெண்களுக்கும் அவங்க கணவன் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம வாழ்றது எதற்காக வாழ்றோம், எதுக்காண்டி அனுசரிச்சு வாழ்றோம், யதஆஷரூன பில் இஸ்லாம் வல் இஹ்சான், அல்லாஹ்வுடைய இந்த சட்டம், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம், இதையெல்லாம் மதிக்கணுங்கிறதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்றோமே தவிர எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொம்பளைங்க மேல மகப்பத்து இருக்குதுன்னு சொல்ல முடியாது, எல்லா பெண்களுக்கும் கணவன் மீது மகப்பத்து இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நம்ம அல்லாஹ்வுடைய சட்டத்தை மதிக்கிறோம், இனிமே உன் கணவன் உன்னை பிடிக்குதான்னு கேட்டா உனக்கு பிடிக்காட்டா கூட போய் சொல்லு பிடிக்குதுன்னு சொல்லு, இதான் வாழ்க்கைன்னு சொல்லி கொடுத்தான். அருமையானவர்களே, இப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய மாலிக்கி மதகவுடைய ஒரு அறிஞர் ஸ்பெயின்ல வாழ்ந்தவங்க அப்துல்லாஹ் பின் ஸைத் அல் கைரவானி, ஒரு நாள் அவங்க நிறைய மாணவர்களோடு உட்கார்ந்துருக்கிறாங்க, உட்கார்ந்துருக்கும் போது அவங்களுடைய மகனார் வந்து தந்தைக்கு பணிவிட செய்கிறாங்க, பணிவிட செய்கிறாங்க, மாணவர்கள் ஆச்சரியப்படுறாங்க, இப்படி ஒரு மகனா, மகன் தந்தையை மதிக்கலாம் ஆனால் அவர் செய்கிற பணிவிடையில் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, இப்படி ஒரு மகனான்னு சொல்லி எல்லாம் கேட்டாங்க. உங்கள் மகனாம என் மகன்தான், என்ன ஆச்சரியப்படி இவ்வளோ பணிவிட செய்கிறாருன்னு சொல்லி அவர் சொன்னார், இது நான் பொறுமையாக இருந்ததற்கு அல்லாஹ் எனக்கு கொடுத்த பரிசு, நான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணினேன், 30 வருஷமாக அவள் என்னை பார்த்து சிரித்ததே இல்லை, 30 வருஷமாக என்ற ஒரு வார்த்தை கூட அழகாக பேசினதே இல்லை, ஆனால் நான் அவளை தலாம் சொல்லலை, பொறுமையோடு அவள் கூட வாழ்ந்துக்கிட்டேன், அதற்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு இந்த அழகான பையன், எனக்கு மதித்து நடக்கிறானே கெதுமத்து செய்கிறான இந்த புள்ள கிடைத்தது, அதுக்கு கிடைத்த பரிசுன்னு சொன்னார். அருமையானவர்களே, எல்லா வீடுகளும் உமர் சொல்வது மாதிரி பிரியத்தின் அடிப்படையில் அமைகிறது இல்லை, கசப்புகள் விருப்பங்கள் அக்கநிலை இருக்கத்தான் செய்யும். மதீனாவில் ஒரு பெரிய ஆளும் இருந்தார், அவர் மனைவி அவரை மதிக்கிறதே கிடையாது, அவருக்கு ஒரு நாள் மனசுல தோணுச்சு நம்ம யாருன்னு தெரியாம தான் நம்ம கொண்டாடி நம்மளை மதிக்காம இருக்கிறார், அவர் மஸ்ஜித் நபவியில் அவருக்கு ஒரு சேர் இருக்கும், அவரை சுத்தி பெரிய மாணவர் கூட்டம் இருப்பாங்க, ஒருவேளை பள்ளிக்கு வர சொல்லலாம் இவளை, நம்ம யாருங்கிறத காட்டலாம், அப்பயாவது வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் மரியாதை கிடைக்குதான்னு பார்ப்போம், அவருக்கு ஒரு ஆசை. ஒரு நாள் சொன்னாரு பள்ளிக்கு வாமான்னு சொன்னாரு, அந்த மாவும் பள்ளிக்கு வந்துச்சு, வீட்டுக்கு வந்துட்டாரு, அவர் நினைச்சிட்டு அவரால் இன்னைக்கு பெரிய மரியாதை இருக்கும், ஏன்னா இவன் பள்ளியில் அந்த அம்மா பார்த்துருக்கும் இல்லையா, தன் கணவர் உட்கார்ந்துருக்கிறதையும் சுத்தி பெரிய மாணவர் கூட்டம் உட்கார்ந்துருக்கிறதையும் பார்த்துருக்கோம், மரியாதை இருக்கும்னு சொல்லி வீட்டுக்கு வந்ததுன்னு கேட்கிறார், என்னமா பள்ளிக்கு வந்தியா, வந்த என்ன பார்த்த, எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்கிறாங்க, நீங்கள் மட்டும் தொணதனம் கத்திக்கிட்டே இருந்தீங்க, எல்லாரும் அமைதியாக உட்காந்துருக்கிறாங்க பெருமானாருடைய மஸ்ஜிதில், நீங்கள் மட்டும் சத்தம் போட்டுக்கிட்டே உட்காந்துங்கன்னு சொல்லி, சரி இதுக்கு மேலே இவ்வளோ திருத்த முடியாது,
இதுதான் வாழ்க்கை. எல்லா ஆளுங்களுக்கு பெரிய பெரிய ஆளுங்கள் எத்தனையோ மனைமார்களோடு சகித்து இணக்கமாக தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால அருமையானவர்களே, குடும்பங்கள பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். துன்யா முடிய போகிற காலம், துன்யா முடிகிற காலம், அதற்கான அடையாளங்கள் சித்தனாக்கள் குழப்பங்கள் நெருங்கிவிட்ட காலம். இந்த காலத்தில் நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு, குடும்பங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து என்ற வரைக்கும் சேர்ந்து வாழ்வதற்கான முயற்சிகள் தான் நிறுத்தப்படணுமே தவிர பிரிவதை என்ன செய்யக்கூடாது, விரும்பக்கூடாது. அல்லாஹ் தலாக்க அனுமதி கொடுத்துருக்கிறான், ஆனால் அனுமதி கொடுத்து விட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், அபகதுல் ஹலால் இலல்லாஹி தலாக். அல்லாஹ் அனுமதி கொடுத்தவற்றில் அல்லாஹ்வுக்கு பிடிக்காதது தலாக்கு தான். அது புலமாக்கல் காரணம் என்ன சொன்னாங்க, ஷைத்தானுக்கு பிடித்தது தலாக், அல்லாஹ்வுக்கு பிடிக்காதது தலாக். எதை ஷைத்தான் ரொம்ப விரும்புறான், கணவன் மனைவி பிரிக்கிறத ரொம்ப விரும்புறான். எதை ஷைத்தான் ரொம்ப விரும்புகிறானோ அதை அல்லாஹ் ரொம்ப வெறுக்கிறான். எனவே எந்த பிரச்சனையும் தலாக்கு வரைக்கும் செல்லாம சமாதானங்கள் செய்து சேர்த்து வைக்க முயற்சிக்கணும். எந்த கட்டத்திலும் முடியாத ஒரு நிலை வருகிற போதுதான் அந்த நிலைக்கு போகணும் என்ற வரைக்கும் அவர்களை தனித்தனியாக அழைத்து நல்ல புத்திமதிகள் சொல்லி இணக்கமான வாழ்வுக்கு வழிவகுக்க வேண்டும். எல்லாம் வந்த அல்லாஹ் எல்லா நிலைகளிலும் சமரசத்தோடு இணக்கத்தோடு வாழக்கூடிய நல்ல மோமின்களாக என்னையும் உங்களையும் ஆகியல்வானாக. எல்லா கொடிய நோய்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மருத்துவமனைகளுடைய துன்பங்களை விட்டு பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய